கடலோர கவிதைகள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளி மிளகும். இது வந்து கிழங்கு கூட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சுவையான புளி மிளகை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. புளி மிளகு செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு சூர மீன் எடுத்திருக்கேன், அதோட தலையும் முள்ளும் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி புளி மிளகு செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இது ஊறட்டும். புளி மிளகுன்னு சொல்லும்போது நிறைய புளி தேவைப்படும். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் புளி எடுத்திருக்கேன். எதுக்காகனா புளியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள டாட்டாரிக் அமிலம் இருக்குது. இதில் விட்டமின் பி சத்துக்கள் கால்சியம் போன்றவை இருக்குது. ஆனால் இதில் டாட்டாரிக் அமிலம் இருக்கிறதுனால இது வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக எடுத்ததுன்னா நம்ம உடம்புக்கு கேடு. அளவுக்கு மீறினால் எதுவாக இருந்தாலும் அமிர்தமாக இருந்தால் கூட நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி தான் இந்த புளியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அதிகமாக எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு கேடு. அதனால தான் நான் இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். இந்த அளவு புளி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். புளி மிளகுக்கான மசாலா ரெடி பண்ணதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்ப்பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் நல்ல மிளகு, முழு நல்ல மிளகு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சூர மீனுக்கு வந்து பொதுவாகவே சோம்பும் நல்ல மிளகு எடுத்து தான் நம்ம குழம்பா இருந்தாலும் வைப்போம். அதே மாதிரி தான் இந்த புளி மிளகுக்கும் சோம்பும் நல்ல மிளகு எடுத்திருக்கோம். சோம்பு அரை டீஸ்பூன், மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன், கால் டீஸ்பூன் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், இதை நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பொடியை இதில் தட்டலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில தட்டிட்டு நம்ம புளி வச்சிருக்கோம்ல, இந்த புளி கரைசல இதுல ஊத்தலாம். நேரமே ஊற வச்சோம்னா நிறைய சார் வரும். அந்த ஒவ்வொரு புளியும் நம்ம பழைய புளியா இருந்தா புளிப்பு தன்மை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். உங்க புளியோட தன்மையை பொறுத்து நீங்க புளி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா புளி எடுத்தா நம்மளுக்கு ரத்தம் உறைதல் ப்ராப்ளம், நிறைய சர்ம பிரச்சனைகள் வரும். சர்மம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஊறல் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. வேறு பித்தப்பையில் கற்கள் உருவாகும் சொல்லுவாங்க. வேறு அசிடிட்டி ப்ராப்ளம் கூட இதனால் வரதா சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் கம்மியாக புளி எடுத்துருக்கோம். இந்த புளிப்பை ஈடுபட்டதுக்காக நம்ம 4 தக்காளி எடுக்கலாம். பாருங்க 4 தக்காளி எடுத்துருக்கேன். அப்போ இந்த புளிப்பு அதுக்கு சரியாக இருக்கும். கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. முன்னாடி எல்லாம் அதிகமா வீடுகள்ல புளி மிளகும் கிழங்கும் வச்சு சாப்பிடுவாங்க. இப்ப எத்தனை வீடுகள்ல இது மாதிரி சாப்பிடாங்கன்னு தெரியல. ஆனா நான் என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொடுப்பேன். நம்ம முன்னாடி சாப்பிட்ட நிறைய சாப்பாடுகள் இப்பவும் என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நம்மள நிறைய பேர் மறந்துருப்போம் இந்த புளி மிளகும் உள்ளி மிளகும்
கிழங்கு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதையும் தலையை முள்ள வச்சு சாப்பிடும்போது இன்னும் சுவையா இருக்கும். புளி மிளகாய் வச்சுட்டு இனி சந்தைக்கு போய் கிழங்கு வாங்கிட்டு வந்து இந்த புளி மிளகாய் கூட வச்சு சாப்பிடுவோம். நீங்க முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நினைப்போம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நீங்க கொடுத்து பார்க்கும் போதுதான் தெரியும் பிள்ளைங்க அதை எவ்வளவு லைக் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் பிள்ளைங்கள்கிட்ட பழைய கதைகள் எல்லாம் சொல்லுவேன். எப்படி நாங்க எப்படி விளையாடணும், நைட்டு தூங்க போகும்போது இது மாதிரி கதைகள் பேசிட்டுதான் பிள்ளைங்களை தூங்க வைக்கிறது. நான் கதை பேசுறது பார்த்து இப்ப அவங்களும் மரம் மரம் கதை பேசிடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டா போதும், மக்களை ஒரு கதை சொல்லுன்னு சொன்னா எந்த கதை வேணும்னு கேட்டு அவங்களே சொல்லிடுவாங்க கதையெல்லாம். அதிகமா பிள்ளைங்களுக்கு டிவி எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன். மொபைலும் அதே மாதிரி அதிகமா பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கறது இல்ல. நம்ம சின்னதுல எப்படி இருந்தோமோ அது மாதிரி இல்லாம இருந்தாலும் நம்ம சின்னதுல நம்மள்ட்ட இந்த அளவுக்கு வசதிகள் இருக்குல்ல. இப்படி எல்லாத்தையும் மொபைலு ஐபேடு லேப்டாப் இதெல்லாம் இல்லை இல்லை. அப்போ அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே உப்பு போடலாம். நான் இன்னைக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வச்சுக்கக்கூடிய தலைமுள் சூர மீனோட தலை எனக்கு தலைமுள்ளெல்லாம் நல்லா பிடிக்கும். அதை பார்த்து என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க தலைமுள்ளெல்லாம். அது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட இது இதில் தேவையான தண்ணி ஊற்றலாம். நம்ம மிக்சியில் பொடிகள் பொடிச்சிருந்தோம்ல அதையே கழுவி ஊற்றலாம். மசாலாக்கள் எல்லாம் டேஸ்ட் ஆகாம எல்லாம் வந்துடும். கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா நல்லது. சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் என்னை பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வைக்கிறேன். இதுக்கு ரொம்ப நிறைய தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் முங்கி கிடக்கணும், அப்பதானே வேகும். அதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு வேக வேக வச்சு எடுக்க வேண்டியதான். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டை போட்டு மூடி திரும்பவும் வேக வைக்கலாம். தண்ணி வத்தட்டும். வத்தினதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட புளி மிளகும் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ண போறேன். இது இரும்பு கடையானதுனால நல்ல சூடு இருக்கும். அதனால அந்த சூடுலயே இது வத்தி கிடைச்சிடும் எனக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். புளி மிளகும் ஆறிடுச்சு. நான் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இனி தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா கோகனட் ஆயில் ஊத்தலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு போடலாம்.
கடுகு வெளியில தெறிக்காம இருக்கிறதுக்காக மூடி வைக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாம் போடலாம். இப்போ கருகு பொடிஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ வச்சிருக்க பச்சை மிளகாய் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளிய மிளகுல சேர்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. கிழங்கு கூட சாப்பிட ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கிழங்கு கிடைச்சதுன்னா இது மாதிரி புளி மிளகு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளோட புளி மிளகு ரெடி. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.